கோவில்களில் மணி ஒலிக்க செய்வது ஏன்? கோவில்களில் பூஜை செய்யும் நேரத்தில் மணி அடித்து ஒலிகள செய்வார்கள். சில கோவில்களில் பக்தர்கள் உள்ளே செல்லும் போதே மணி அடித்துவிட்டு பிறகு இறைவனை வணங்குகின்றனர். கோவில்களில் எதற்காக மணி அடிக்கிறோம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்ட வெண்கல மணிகள் ஒரு அடி அடிக்கும் போதே சத்தம் எழும்பி பின் ஓம் என்ற பிரணவ மந்திர ஒலியோடு நாதம் சிறிது சிறிதாக செல்வதை நாம் உணரலாம். ஓம் என்ற ஓங்கார ஒளியின் சத்தம் மனதுக்குள் நிறைய வேண்டும் என்பதற்காக நாம் மணியை ஒலிக்க செய்கிறோம். இறைவன் நாத வடிவமானவர் என்பர். அந்த வடிவத்தின் வெளிப்பாடு அகாரம் உகாரம் மகாரம் சேர்ந்த, அதாவது ஆ உ மா மூன்றின் கலவையான ஓம். ஓம் ஒளியானது நம் மனதினுள் மோதும் போதே அதன் அதிர்வலிகள் நம் உள்ளத்தில் ஒருவித நேர்மறை எண்ணங்களை தோற்றுவித்து நல்ல சகுனத்தை கூட்டுகிறது, நன்னிமித்தத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் கோயில்களில் பூஜை காலங்களில் மணியை ஓங்கி அடித்து ஒலிக்க செய்யும் போது கூடவே நாதஸ்வரம் மேலும் சங்கு போன்றவற்றையும் ஒலிக்க செய்கிறோம். வாத்தியங்கள் முழங்க பூஜை செய்வது என்பது மரபு. பூஜை செய்யும் போது, அதாவது இறைவனுக்கு தீப தூப ஆரத்திகளை சமர்ப்பிக்கும் போது நம் மனம் இறை இன்பத்தில் லயித்திருக்க வேண்டும். வெளி விவகாரங்கள் எதுவும் நம் மனதில் எழக்கூடாது. அதற்கு நாம் நம் ஐம்புலன்களில் ஒன்றான ஒளி உணரும் காதினை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அதாவது பூஜை நேரங்களில் எவரேனும் ஒருவர் வேண்டாத பேச்சுக்களை பேசலாம், அபசகுணமான வார்த்தைகளை வீசலாம், அல்லது யாரேனும் கொடும் சொற்களால் ஏசலாம். இவற்றை கேட்கும் ஒருவருக்கு மனம் கட்டுப்பாடு இழந்து எங்கேயோ அலைப்பாயும். எனவேதான் பூஜை செய்யும் போது இந்த விதமான சப்தங்களை அடக்கி ஒடுக்கும் பிரணவ ஒளியை ஒலிக்க செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. நம் மன திட்பத்தை அதிகரிக்க செய்யும் ஒன்றுதான் மணியடித்தல். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல் பதிவு செய்யுங்கள். ஆன்மீக சித்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க.